ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம உங்க ஹார்ட் பீட்டை ரைஸ் பண்ற மாதிரி ஒரு படத்தை பார்க்க போறோம். 2013 ஒரு கிட்னாப்பிங் த்ரில்லரா ரிலீஸ் ஆன 3096 Days அப்படின்ற ஒரு படத்தை பத்தி தான் இங்க நம்ம பார்க்க போறோம். இது வெறும் படம் மட்டும் இல்ல, உண்மையாவே நடந்த சம்பவம். தன்னுடைய 10 வயசுல ஒரு சைக்கோவால கடத்தப்படுற ஒரு சின்ன குழந்தை. அந்த சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுற அந்த குழந்தை கிட்டத்தட்ட அந்த நரகத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு 8 வருஷங்களா ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எக்ஸாக்டா சொல்லணும்னா 3096 நாட்களுக்கு அவ ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பா. இந்த 3096 நாட்கள்ல தினமும் அவ படுற கஷ்டங்கள், அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ற முயற்சிகள், இது எல்லாத்தையும் உங்க மனசு பதற மாதிரி சொன்ன ஒரு கதை தான் 3096 Days. அண்ட் வெல்கம் டு தமிழ் ஷோ சேனல். நான் உங்கள் யாரோ ஆச்சுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகோனை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பெரிய பனிமலையை காட்டுறாங்க. அங்க பனி சறுக்கு விளையாட்டுலாம் விளையாடிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் நட்டாஷா கேம்புஷ். இப்போ நட்டாஷா கூட ஒரு ஆளை காட்டுறாங்க. நட்டாஷா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்றத சொல்றாங்க. அவன் என்ன பண்றான்னா, அங்க இருக்க ஒரு ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்றத செக் பண்றான். இது ஏதோ நட்டாஷாவோட பாதுகாப்புக்கு பண்ற மாதிரி நமக்கு தோணும். ஆக்சுவலி அது கிடையவே கிடையாது. ஆக்சுவலி என்னன்னா, நட்டாஷா ரொம்பவும் பதறி போயிருக்காங்க. டக்குன்னு அந்த ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வந்து அங்க ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி என்னோட பேர் நட்டாஷா கேம்புஷ், நான் ஒருத்தன் கடத்தி இருக்கான்ற மாதிரி சொல்லும் போது டக்குன்னு அவன் வெளியில இருந்து திரும்பி பாக்குறான், இவங்களும் திரும்பி பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி படத்தோட டைட்டில போடுறாங்க 3096 Days. அப்படியே இப்ப 8 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. அவங்க தன்னுடைய அப்பா கூட ஒரு பார்ல ரொம்பவும் சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க தான் சின்ன வயசு நட்டாஷா. அவங்க அப்பா ஃபுல் மட்டையில இருக்காரு. பொதுவா பசங்களை வந்து பார்ல எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அப்படி கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்து கிட்டெல்லாம் பயங்கரமா ஆட்டம் போட்டு காலையில ஸ்கூலுக்கு லேட்டா இருந்துக்கிறாங்க. அவங்க அம்மா கண்ணபின்னு திட்டுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் உங்க அப்பா கூட பார்க்கு ஏதாவது புண்ணினா அவ்வளவுதான் அப்படின்றத சொல்லும் போது நம்ம நட்டாஷா கோவப்படுறாங்க. என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பலார்னு ஒண்ணு வைக்கிறாங்க அவங்க அம்மா. ரொம்பவும் கடுப்பான நட்டாஷா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒண்ணும் வந்து என்ன ஸ்கூல்ல விட வேணாம், எனக்கு போய்க்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வராங்க. ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வெள்ள வண்டியில இருந்து ஒருத்தன் வந்து நம்ம நட்டாஷாவை கடத்திட்டு போறான். நம்ம நட்டாஷா கடத்தப்படுறத ஒரு சின்ன பொண்ணு பாத்துறா. அப்படி கட் பண்ணா இந்த கடத்தல்கார நம்ம நட்டாஷாவை தூக்கிட்டு வந்து ஒரு சின்ன ரூம் இருக்கு அதுள்ள போட்டுறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து போயிடுறான். இப்ப அந்த குழந்தை பொறுமையா கண்ணை திறந்து பாக்குறா. ஒரு சின்ன ரூம்ல அவ அடைக்கப்பட்டிருக்கா. அதுல ஒரு லைட், ஒரு சின்ன ஃபேன் மட்டும் தான் இருக்கு. இந்த கதவை தட்டி தட்டி பாக்குறா. கொஞ்ச நேரத்துல டயர்டாயி ஒரு ஓரமா உட்காந்துக்கிறா. அதுக்கப்புறமா அந்த சைக்கோ உள்ள வரான். வரும்போது ஒரு பெட்டு, ஒரு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அவன் பாட்டுட்டு அமைதியா போறான். இவங்க கத்துறாங்க, என்ன எங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே பேசாம வெளியில போயிடறான். இப்போ நட்டாஷா கடத்தப்பட்ட 3வது நாள். இப்போ அந்த சைக்கோவை காட்டுறாங்க. அவன் ரொம்ப பார்க்க டீசென்டா இருக்கான். என்ன பண்றான், கையில ஒரு புக் எடுத்துட்டு வந்து நம்ம நட்டாஷாக்கு அந்த குட் நைட் ஸ்டோரிஸ் மாதிரி சொல்றான். அதையே முடிச்சுட்டு குட் நைட் கிஸ் கொடுத்துட்டு அங்க இருந்து அமைதியா போயிடுறான். மேல நேரம் அவனோட வீட்டுக்கு போறான். அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா கூட உட்காந்து டிவி பார்த்துட்டே இருக்கும் போது இந்த மாதிரி நட்டாஷா காணாம போயிருக்காங்கன்ற நியூஸ் வந்துட்டு இருக்கும். அம்மா பேசிட்டு இருக்காங்க, எந்த பொறுக்கி இதை பண்ணிருக்கான்னு தெரியல, கண்டிப்பா ரேப் பண்றதுக்காக தான் பண்ணிருப்பான்றத சொல்லும் போது, அப்படியா மேபி அவன் வேற விதமா கூட யோசிச்சிருக்கலாம்ன்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். அதே நேரம் நட்டாஷாவோட வீட்டுல காட்டுறாங்க. அவங்க அம்மா அந்த நியூஸை பார்த்து கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்படியே சில நாட்கள் போகுது. அந்த இடத்துல அந்த குழந்தை வந்து இப்படி அப்படிமா நடந்துட்டு இருக்கா பாவம் அந்த சின்ன ரூம்ல. இப்போ ஒரு நாள் அந்த சைக்கோ அந்த பேஸ்மெண்ட்க்கு வரான். அப்ப நட்டாஷா அவங்க கையில ஒரு லெட்டர் எழுதி, இந்த மாதிரி இதை எங்க அம்மா கிட்ட கொடுத்துருங்க, நான் சேஃபா இருக்கேன், ஏதோ ஒரு இடத்துல தான் எழுதியிருக்கேன், எங்கெல்லாம் எழுதல கொஞ்சம் கொடுத்துட்றீங்களான்ற மாதிரி கேட்கும்போது, ஓகே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டு சட்டையை கழட்ட ஒன்று குளிப்பாட்டணுன்ற மாதிரி அந்த பொண்ணை குளிப்பாட்டிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு என்ன கேட்கிறான்னா, ஏன் பிடிச்சி வச்சிருக்கீங்க, என்ன எப்ப விட போறீங்கன்னு போது உங்க அம்மா அப்பா நான் கேட்ட பணத்தை கொடுத்துட்டா நான் விட்டுற போறேன்ற மாதிரி அவன் சொல்றான். இன்னொரு விஷயம் தெரியுமா, உங்க அம்மா அப்பாக்கு உன் மேல பாசமே இல்லை, அதனால தான் நீ போனா போட்டோன்னு விட்டுட்டாங்கன்ற மாதிரி சொல்லும்போது இந்த பொண்ணு பயங்கரமா அழுவுறா. இல்ல எங்க அம்மா அப்பா அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு அழுவுறா. இல்ல அவங்க அப்படிதான், உனக்கு புரிதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கும் பொறுமையா அவளுடைய தலையை கழுவி விட்டு இருந்தாவன் இப்ப சைக்கோ தனமா பண்றான். போட்டு தலையை பிடிச்சி அமுக்குறான். அழாத அழாத வாய மூடு அப்படின்னு போட்டு கத்துறான். இந்த சின்ன குழந்தை பாவம் பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கும் போது அப்படி பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வெளியில போறான். இப்ப அவன் வெளியில போகும்போது அந்த செட்டப்பை பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியுது, பாவம் இந்த சின்ன குழந்தையால தப்பிக்கவே முடியாத போல இருக்கேன்ற மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கான் அந்த ரூம். யாராலையும் அவளை சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிட முடியாது. இப்படியே சில நாட்கள் கழிஞ்சிட்டு இருக்கு. அப்ப அந்த சைக்கோ அவங்க வீட்டுல அவங்க அம்மா கூடயும் பாட்டி கூடயும் ஒரு நாள் உட்காந்து பேசிட்டே இருக்கும் போது இந்த சைக்கோட வீட்டுக்கு போலீஸ் வராங்க. ஏன் வராங்கன்னா, நம்ம நட்டாஷா கடத்தப்படும் போது ஒரு சின்ன பொண்ணு பாத்திருப்பாளே, அவ சொல்லியிருப்பா ஒரு ஒயிட் வேன்ல தான் கடத்திட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு. சோ அதை ட்ராக் பண்ணி தான் இங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து செக் பண்ணும்போது ரொம்பவும் கேஷுவலா இருக்காங்க அந்த சைக்கோ. சோ அதனால அவங்களுக்கு பெருசா ஏதோ எவிடன்ஸ் கிடைக்கல. நீ தனியா இருக்கியா அப்படின்றது கேட்கும்போது, ஆமாமா நான் எங்க பாட்டி எப்பயாவது வந்து எங்களை பார்க்க வருவாங்க, நான் தனியா தான் இருக்கேன், என்ன வந்து சாப்பிட்டு போங்களேன்ற மாதிரி சொல்லும் போது, இட்ஸ் ஓகே பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிளம்பி
போயிடுறாங்க. இப்போ அப்படியே நட்டாஷாவை கீழே காட்டுறாங்க. அவன் பாவம் அப்படியே படுத்துக்கிட்டு அவங்க அம்மா அப்பா கூட இருந்த நினைவுகளெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. எவ்வளவு சந்தோஷமா இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வழக்கம் போல ஒரு நாள் சாப்பாடு எடுத்துட்டு வரான் அந்த சைக்கோ. அப்ப அந்த சின்ன பொண்ணு என்ன கேக்குறானா, எனக்கு ஒரு கிளாக் கிடைக்குமா, ஏன்னா நான் என்ன டைம்ல இருக்குன்றதே எனக்கு தெரியல அப்படின்றத சொல்லும் போது, கிளாக்கா சரி ஓகே, அது நீ எப்படி நடந்துக்கிறன்றத பொறுத்து இருக்கு, ஒழுங்கா நடந்துகிட்டீங்கன்னா நான் எடுத்துட்டு வந்து கொடுப்பேன்ற மாதிரி இந்த சைக்கோ சொல்றான். கூடவே அந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கரை செட் பண்றான், இந்த இடத்துல நடக்கிறது எல்லாத்தையும் கேட்கறதுக்கு, அது மட்டும் இல்லாம அங்கிருந்து பேசுறதுக்கு. இப்போ இன்னொரு நட்டாஷா கடத்தப்பட்டு 183 நாட்கள் ஆகுது. பாவம் அந்த குழந்தை அவளே அவளை அந்த ரூம்லயே அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டா. இந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் விளையாடலாம் விளையாடிட்டு இருக்கா. அந்த இடத்த விட்டு எப்படி தப்பிக்க போறோன்றது தெரியாம அந்த இடத்துலயே அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த சீன்ல இந்த பொண்ணு ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கிற மாதிரி, இந்த இடத்துல இருந்து நட்டாஷா எப்படி தப்பிக்க போறீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு மைக் அந்த மாதிரி விளையாடிட்டு இருப்பா. இப்போ அடுத்த செகண்ட் அந்த ஸ்பீக்கர்ல இருந்து சவுண்ட் வருது, என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா, மேல அந்த சைக்கோ எல்லாத்தையும் எப்பவுமே அவன் கேட்டுட்டே இருப்பான் போல இருக்கு, மேல இருந்து என்ன சொன்ன அப்படின்ட்டு மிரட்டுறான். ஒன்னும் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. சரி கிளீன் பண்ணியா அவன் தலைமுடிய, அந்த அழுக்கு பாத்திரத்தெல்லாம் கழுவினியா, இந்த மாதிரி பயங்கரமா கத்துறான். ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி அவன் சொல்லிட்டு இருப்பான், ஒபே மீ ஒபே மீன்ற வார்த்தையை கத்திட்டே இருப்பான். இப்போ இந்த சின்ன பொண்ணு என்ன பண்றானா, அங்க இருக்க சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு அடிப்பட்ட மாதிரி செட் பண்ணிக்கிட்டு, எனக்கு அடிபட்டுடுச்சு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியுமான்ற மாதிரி கேட்கும் போது அவன் அதை கண்டுபிடிச்சிடறான். இவ்வளவு திமிராயிச்சு அவனுக்கு, இதுக்கப்புறம் உனக்கு சாப்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துட்டு போறான். இவங்க கத்துறாங்க, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தும் போது, என்ன இப்படி கத்துனா உனக்கு காப்பாத்த வந்துருவாங்க நினைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட செட்டப் எல்லாத்தையும் காட்டுறான். இதை மீறி அவனாலே உன காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி மறுபடியும் அந்த பேஸ்மெண்ட்லயே தள்ளி விட்டுறான். இந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு பண்ணதுனால 3 நம்ம நட்டாஷாக்கு அவன் சாப்பாடே போடல. அங்க இருக்க தண்ணியை குடிச்சிட்டு அப்படி இப்படின்னு சமாளிச்சிட்டு இருக்க நட்டாஷா இப்ப வந்து ஒரு மாதிரி பாசமா கெஞ்சுறாங்க, இனிமே நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், ஏதாவது சாப்பிட கொடுங்களேன்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு ஆன்சரும் பண்ண மாட்டேன் இப்ப கத்துறாங்க நட்டாஷா, ஏதாவது சாப்பிட கூடுறா எனக்கு பசிக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என் அம்மா வேணும்ன்ற மாதிரி கத்துறாங்க. அவங்க மூஞ்ச பாருங்களேன் அந்த குழந்தையோட. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வார்த்தை கூட பேசாம கேட்டுட்டு நின்றுட்டு இருக்கான் அந்த சைக்கோ. அவ்வளவுதான், ஒபேமி ஒபேமி அப்படின்றத சொல்ல ஆரம்பிச்சிடான். சோ அதே மாண்டேஜ் மாதிரி காட்டுறாங்க. இப்ப 4 ஆயிடுச்சு. இப்ப நட்டாஷா கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, பட் இன்னும் அவங்களுக்கு நடக்கிற கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்கு. நான் 6 சாப்பிடல, எனக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்து கூடு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா கேக்குறாங்க. அதுக்கப்புறமா கோபமா கத்துறாங்க. இப்ப அவன் இருக்கிற லைட்டையும் ஆஃப் பண்ணி விட்டுறான். இப்ப ஒபேமி ஒபேமின்றத அதை மட்டும் தான் சொல்லிட்டே இருக்கான். இப்போ 1695 நாட்கள், நட்டாஷாக்கு 14 மேல ஆயிடுச்சு இல்லையா, சோ அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுது. இப்ப அதை பார்த்துட்டு பயங்கரமா கத்துறான், என்ன பண்ணி வச்சிருக்க தொடர்த்தன்ற மாதிரி திட்டுறான். இப்ப அவங்க சொல்றாங்க, நான் குளிக்கணும், இப்படி கிளீன் பண்ணலாம் போகாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அவனுக்கு எப்படி நான் பயங்கர சுத்தமா இருக்கணும், அழுக்கெல்லாம் பண்ண போட்டு அடிப்பான். பாக்குறான், அதை பார்த்து ரொம்ப அருவறுப்பா பிஹேவ் பண்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேல கூட்டு வரான். கூட்டு வந்து என்ன சொல்றான்னா, ஒவ்வொரு கதவுலயும் விண்டோலயும் நான் பாம் வச்சிருக்கேன், தப்பிக்கணும்னு நினைச்சனா நீ காலி ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி மேல கூட்டு வரான். பாத்ரூம் உள்ளயும் நின்றுட்டு இருப்பான், கண் முன்னாடிதான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை தொடாத அந்த டிரெஸ் கீழே போடாத, பாத்ரூம் அழுக்காக்கலான்னு பாக்குறேன்ற மாதிரி ரொம்பவும் டார்ச்சர் கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். இப்ப நட்டாஷா குளிச்சுட்டு கீழே போயிடுறாங்களா, மேல அந்த சைக்கோவையும் அவங்க அம்மாவையும் காட்டுறாங்க. அப்ப அவங்க அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, என்னடா அவனுக்கு கேர்ள் ஃபிரண்ட் கிடைச்சிட்டாங்களா அப்படின்றத கேட்கும் போது, இல்லையே எதை வச்சு நீ அப்படி கேக்குற அப்படின்றத அவங்க அம்மா கிட்ட கேட்கும் போது, இல்ல உன் ஷர்ட்ல ஒரு முடி பார்த்தேன் தோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடி எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே அவனுக்கு சமக்கும் வருது, இதெல்லாம் ஒரு ஆதாரம் தானே. நேரா பேஸ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம நட்டாஷாக்கு மொட்டடிச்சு விட்டுறோம். மறுபடியும் அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. ஒரு கிறிஸ்மஸ் டைம், நட்டாஷா பாவம் அவகிட்ட இருக்கிற சின்ன சின்ன பொருட்களே அவளே கிஃப்ட் ராப் பண்ணிக்கிட்டு கிஃப்ட் வர மாதிரி பாத்துட்டே இருக்கும் போது, இப்போ ஒரு கையில ஒரு கேமராவோட உள்ள வரும். உனக்கு கிஃப்ட் எல்லாம் வந்துருச்சா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இப்ப நான் கேமராவில ரெக்கார்ட் பண்றேன், நான் கிஃப்ட் கொடுத்த மாதிரி பேசுன்ற மாதிரி சொல்லி ரசிச்சுட்டு இருக்கான் அந்த சைக்கோ. நம்ம ஹீரோயினுக்கும் வேற வழி இல்ல அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு கிஃப்ட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இப்போ ஒரு விஷயத்த கேக்குறாங்க. ஃபேமிலி எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்றத சொன்ன உடனே உனக்கு ஒரு கோபம் வருது பாருங்க, எனது உன் ஃபேமிலியா, இன்னும் நீ அதை நினைச்சிட்டு இருக்கியா, உனக்குன்னு ஒரு ஃபேமிலி எல்லாம் கிடையாது, நான் தான் உன்னுடைய ஃபேமிலி அப்படி இப்படின்னு சைக்கோ தனமா நடந்துக்கிற. ஒரு நிமிஷம், உன் பேர் இனிமே நட்டாஷா கிடையாது, உனக்கு நான் ஒரு பேர் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவி அப்படின்ற ஒரு பேரை வைக்கிறான். சொல்லு கேமரால விவின்னு சொல்லுன்ற மாதிரி மிரட்டுறான் நம்ம ஹீரோயினும் வேற வழி இல்லாம அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சில சோகத்தோட, ஆமா என் பேர் விவி அப்படின்றத சொல்றாங்க. இங்க கட் பண்ணா நம்ம நட்டாஷா வீட்டுல காட்டுறாங்க. இன்னும் பாவம் அவங்களால நட்டாஷாவை மறக்க முடியல, இந்த டிரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் சில நாட்கள் கழியுது, அந்த சைக்கோ வந்து அவங்க வீட்டுல வந்து ஏதோ ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. அந்த வேலைக்கு நம்ம ஹீரோயினை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்க உடம்ப பாருங்களேன், சரியா சாப்பாடு போடாம எப்படி ஆகி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் பல வருடங்களுக்கு அப்புறமா அந்த சூரிய ஒளியே இப்பதான் பாக்குறாங்க. சும்மா ஒரு விளையாட்டு கேக்குறாங்க, புது கேர்ள் ஃபிரெண்ட் ஏதாவது வராங்களா பெரிய ரூம் கட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி எடுத்து சிமெண்ட் மூட்டையில அடிச்சிருவான். இந்த ஸ்மோக்ல அப்படியே நம்ம ஹீரோயின் உடம்பையே காட்டுறாங்க, எப்படி மெலிஞ்சு போயிருக்கு. இப்ப இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு எனக்கு குளிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அந்த சைக்கோ என்ன சொல்றானா, சரி ஓகே குளிச்சுக்கோ, ஆனா இன்னைக்கு நைட்டு நீ என் ரூம்ல தான் தங்க போற, என் கூட படுக்க போற அப்படின்றத சொல்றான். இப்ப பெட்ல படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றானா, இவன் எங்கேயாவது தப்பிச்சு போயிட போற அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு டேக் வச்சு கையை கட்டிக்கிறான். மறுபடியும் நாட்கள் போகுது. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு அடிமை மாதிரி நடத்திட்டு இருக்கான் அவங்க கூடவே வச்சுக்கிட்டு. நம்ம ஹீரோயின் என்ன கேக்குறாங்கன்னா, நல்லபடியா நடந்துக்கிறேன், என்ன கொஞ்சம் வெளியில கூப்பிட்டு போறியா, எனக்கு வெளியில பாக்கணும் போல இருக்குன்றத சொல்றாங்க. அப்படி பார்த்து முறைக்கிறான், பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவனுடைய வாழ்க்கையை வெளியில ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கான், பார்ட்டி பப்னு சுத்திட்டு இருக்கான். ஆனா இங்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இவன் வெளியில இந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்து செடியூஸ் ஆனானா,
நேரா உள்ள வந்த அந்த சின்ன பொண்ணு தான் ரேப் பண்ணுவான். இந்த மாதிரி நட்டாஷா நரகத்துல இருக்காங்க, ரொம்பவும் கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைம்ல இவன் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பான், சோ ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உன்னுடைய தோட்டத்தை பாக்கணும், எனக்கு கூட்டு போய் காட்டுவியா அப்படின்றத கேட்கும் போது அவனுக்கும் வேற வழி இல்லாம எல்லாம் மிட் நைட்ல அவனுடைய தோட்டத்துக்கு கூட்டு போறான். நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் அந்த இயற்கையை காத்த சுவாசிச்சுட்டு என்ன விட்டுறம் பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, நீ இதெல்லாம் கேட்பல அப்படின்னு சொல்லிட்டு தர தர நீத்துட்டு வந்து தள்ளுறான். இப்போ நாட்கள் ஆக ஆக அவனுடைய கொடுமைகள் அதிகமாயிட்டே இருக்கு. போட்டு அடிக்கிறான், இந்த வேலை பண்ண தெரியாதா அந்த வேலை பண்ண தெரியாதான்னு சொல்லிட்டு அடிச்சு கொடுமைப்படுத்துறான். இந்த சீன்ல நட்டாஷா அங்க ஒரு வால்பேப்பர் இருக்கும், அதுல ஒரு அழகான கார்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே அதுல தப்பிச்சு போயிட முடியாதான்ற மாதிரி ஒரு இலுஷன் நினைச்சு பாப்பாங்க. இந்த சீன் உங்களை கண் கலங்க வச்சிரும். என்னன்னா நல்லா குக் பண்ணி ஒரு ஃபுட் எடுத்துட்டு வந்து இது உனக்கு கிடையாது எனக்கு மட்டும் தான் இன்னைக்கு நீ பட்னின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நட்டாஷா பசி தாங்க முடியாம அதை எடுத்து சாப்பிட்டுருவாங்க. அப்ப அவளை புடிச்சு அவ வாயில இருந்து அதை கக்க வச்சு அடிச்சு ரொம்பவும் கொடுமைப்படுத்தி இருப்பான். இப்ப நட்டாஷா ஒரு 16 வயசு இருக்க இளம் பெண்ணா இருக்கிறதுனால அவனுக்கு அடிக்கடி சில அட்வான்டேஜுக்கு தேவைப்படுறாங்க நட்டாஷா. அந்த மாதிரி டைம்ல நட்டாஷா சில விஷயங்களை கேட்டு வாங்கிப்பாங்க, அதை அவனால மறுக்கவும் முடியாது. அந்த மாதிரி என்ன கொஞ்சம் வெளியில கூட்டு போறியா, நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், தப்பிக்கலாம் ட்ரை பண்ண மாட்டேன்றத சொல்லும் போது அவனும் வெளியில கூட்டு போறான். கூட்டு போறதுக்கு முன்னாடி தான் கையில ஒரு கன் இருக்கு, அது எப்பவுமே உன் முதுகுல தான் வச்சிருப்பேன், இன்கேஸ் நீ ஏதாவது தப்பு பண்ணினா உன்ன மட்டும் இல்ல அங்க இருக்கிற எல்லாரையும் சுட்டு சாகடிப்பேன்ற மாதிரி மிரட்டி வெளியே கூட்டு போறான். பல வருடங்களுக்கு அப்புறமா வெளி உலகத்தை அவங்க பாக்குறாங்க, எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறத பாக்குறாங்க. எப்படியாவது நம்மளால தப்பிச்சிட முடியாதா, யாராவது காப்பாத்த மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நம்ம நட்டாஷாக்கு எதுவுமே வேலைக்காகல. இந்த மாதிரி வெளியில போயிட்டு வந்து மறுபடியும் அந்த ரூம் குள்ள வரும்போது அவங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு கோபம் வரும். ஆனா பாவம் அவங்களால என்ன பண்ண முடியும், அப்படியே சோகமா படுத்துப்பாங்க. இப்படி இருக்கிறச்சு அவங்க கிட்ட ஒரு ரேடியோ இருக்கும், அந்த ரேடியோல இந்த மாதிரி நட்டாஷான்றவங்க காணாம போனாங்க இல்லையா, இந்த கேஸ் இன்னும் நடந்துட்டு இருக்கு ஆனா இது வரைக்குமே ஒரு ட்ரேஸ் கிடைக்காததுனால அந்த கேஸ க்ளோஸ் பண்ண போறாங்கன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அவங்க கதறாங்க, நான் இங்க தாண்டா இருக்கேன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நாட்கள் ஓடுது, நட்டாஷா பெருசாகிறாங்க, அந்த ஒரு சின்ன ரூம் பத்தாததுனால இவன் என்ன பண்றான்னா அவங்களுக்குன்னு ஒரு புதுசா ஒரு ரூமை வந்து பில் பண்ணி தரான். இது மட்டும் இல்லாம நட்டாஷாக்கு சில ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரான் அவங்க அழகா தெரியற மாதிரி அவனுக்காக. இப்ப அந்த மாதிரி இருக்கிறச்ச ஒரு நாள் கேக்குறாங்க, என்னையா நீ செலக்ட் பண்ண, என்னையா நீ கடத்தின அப்படின்றத கேக்குறாங்க. இப்பதான் அந்த நான் எல்லாத்தையும் சொல்றான். அவங்க அம்மா கடையில நட்டாஷாவை சின்ன வயசுல அவன் பாத்துருப்பான், அப்பத்துல இருந்தே நட்டாஷானா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சரி ஓகே, இதெல்லாம் நீ எப்படி செட்டப் பண்ணன்ற மாதிரி கேட்கும் போது கிட்டத்தட்ட 6 ஒர்க் அவுட் பண்ணிருப்பான், பிளான் பண்ணிருப்பான், உள்ள இருந்து மண் எடுத்துட்டு போய் வெளியில கொட்டுறதுல இருந்து நட்டாஷாவை ஃபாலோ பண்றதுல இருந்து எல்லாத்தையும் பண்ணிருப்பான் இவன். இப்ப நட்டாஷா முஞ்சில ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு ஃபீல், அவ்வளவுதான், இவன் பக்காவா பிளான் போட்டிருக்கான், அவன் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. அவங்க கிட்ட அந்த கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு பைத்திய மாதிரி ஆயிடுறாங்க. ஒரு தடவை என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே நம்ம தான் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சின்னதா ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து ஃபயரை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. நினைச்ச மாதிரியே சின்னதா ஒரு நெருப்பை கொண்டு வந்துடுறாங்க, அந்த இடம் ஃபுல்லா அப்படியே ஸ்மோக் ஆகுது. பாவம் சின்ன ரூம் இல்லையா, அவங்களாலே சமாளிக்க முடியல, டக்குன்னு எல்லாத்தையும் அணைச்சிடுறாங்க. ஆனா அந்த ஸ்மெல் இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிச்சானா அவ்வளவுதான் அவன். அதனால என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட சின்ன ஸ்ப்ரே இருக்கும், அதெல்லாம் வச்சு சமாளிக்கலாம்னு பாக்குறாங்க. ஆனா அந்த சைக்கோ கண்டுபிடிச்சிடறான், செம்ம அடி போட்டு அடிக்கிறான், ரொம்பவும் கொடுமைப்படுத்துறான். அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு ஒரு கோவத்துல என்ன விட போறியா இல்லையா அப்படின்றத கேக்குறாங்க. செத்தாலும் உன்ன விட மாட்டான் அப்படின்றத அந்த சைக்கோ சொல்றான். அப்ப நம்ம ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் செத்து தாண்டா ஆகணும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. சோ மறுபடியும் நாட்கள் போது இந்த மாதிரி அடிக்கடி ப்ராப்ளம் வருது, போட்டு அவன் செம்மடி அடிக்கிறான். அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிட்டு இருக்காங்க, இத்தனை அடி இங்க அடிச்சான், இத்தனை அடி தலையில அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சைக்கோக்கு திடீர்னு தோணுது, அவன் நிறைய ஸ்னோ ஸ்கி பண்ணுவான், அந்த பனிசருக்கு விளையாட்டு அதை பண்ணுவான். சரி அங்க கூட்டு போலான்னு கூட்டு போறான், இப்ப வழக்கம் போலவே மிரட்டி கூட்டு போறான். இதைதான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்திருப்போம். சோ அந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் போனோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட உள்ள பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை இப்படிதான் நம்ம ஹீரோயின் தப்பிப்பாலும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரமா நம்ம நினைச்சிட்டு இருப்போம், இப்ப அதுதான் இல்ல, நம்ம ஹீரோயின் பேசுற லாங்குவேஜ் அந்த கேட்டுட்டு இருந்த பொண்ணுக்கு புரியாது, அதனால அவ போயிட்டு இருப்பா. இப்ப அப்படியே பாசமா வீட்டு கூட்டு வந்து கார்லயே வச்சு மூஞ்சிலேயே பொங்கு பொங்குன்னு குத்துறான். இதே மாண்டேஜா காட்டுறாங்க. நாட்கள் போகுது, நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட வாங்கின அடியெல்லாம் நோட் பண்ண பண்டில்ஸ காட்டுறாங்க, பண்டில் பண்டிலா வச்சிருக்காங்க பாவம். இப்ப ஒரு வழியா நம்ம ஹீரோயினுக்கு 18 ஆகுது. இந்த சைக்கோ கேக் கட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்து அவங்க கூட டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன வேற யாரும் ஆள் கிடைக்கல போல இருக்கு, அதனால இந்த மாதிரி கடத்திட்டு வந்து வச்சுட்டு இவனுக்கு தேவையானதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான். அவன் அதை மட்டும் பண்ணல, கூடவே கொடுமை பண்ணிட்டு இருக்கான். ஒரு சீன்ல வந்து வெளியில கார்டன் வேலை பாத்துட்டே இருக்கும் போது பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க பாத்துறாங்க. ஆனா அந்த லேடி பெருசா எதுவுமே கண்டுக்கல. இவன் என்ன பண்றானா கூட்டு வந்து உள்ள பூட்டிடுறான். ஹீரோயின் வந்து பயங்கரமா கதறாங்க, இந்த சான்ஸையும் மிஸ் பண்ணிட்டே நீ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் சாப்பிட்டுட்டே இருக்கும் போது சைக்கோ என்ன சொல்றான்னா, என்கிட்ட காசு இல்ல, அதனால அந்த வேனை விற்க போறேன், நீ தான் பல பலன்னு சுத்தம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில அந்த வேனை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கூட நம்ம ஹீரோயின் ஏதாவது நோண்டிட்டே இருக்காங்க. அப்ப அந்த சைக்கோ வேற ஏதோ மூட்ல இருந்தா போல இருக்கு நம்ம ஹீரோயின் மேல. அப்பதான் ஒரு சின்ன தப்பு பண்றான், ஏதோ போன் கால் வந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறான். நம்ம ஹீரோயின் அப்படியே திரும்பி பாக்குறாங்க, கேட் ஓபன்ல இருக்கு, அவ்வளவுதான், அந்த கேட்டை திறந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல வெளியில வந்து பாக்குறான், ஆளை காணும், இப்ப இவன் மூஞ்ச பாக்கணுமே, அவ்வளவுதான். நம்ம ஹீரோயின் தலை தெரிக்க ஓடுறாங்க, இங்கேயும் அங்கேயுமா ஓடுறாங்க. கடைசியில ஒரு வயசான பாட்டியோட தோட்டத்துக்கு போறாங்க, பயங்கரமா போய் கதறாங்க, என்னோட பேர் நட்டாஷா கேம்போஸ், என்ன கடத்திருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லும் போது அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் வருது, நீ யாருமா, உங்ககிட்ட ஏதாவது ஐடி இருக்கான்னு கேக்குறானுங்க. அவங்க இப்ப அவங்க நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினை கூட்டு போற டைம்ல நம்ம ஹீரோயின் என்ன
கேக்குறாங்கன்னா அவன புடிச்சிங்களா அவன் என்ன ஆனா அப்படின்றத கேக்கும் போது அப்படி கட் பண்ணி காட்டுறாங்க. நேரம் அந்த சைக்கோ என்ன பண்றான்னா பக்கத்துல இருக்க ரயில்வே டிராக்ல போயிட்டு அப்படின்னு நின்றுறான். அவ்வளவுதான் அவன் காலி. இப்போ 8 வருஷங்களுக்கு அப்புறமா அவங்களுடைய பேரண்ட்ஸை பாக்குறாங்க. அவங்க அம்மா ஓடி வந்து கட்டி புடிச்சிட்டு அழுகுறாங்க. சோ இது ஒரு பெரிய கேஸ் ஆயிடுது. ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் வெளியில நிக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் கார்ல ஏறி போறாங்க. அப்போ ஒரு விஷயத்த சொல்றாங்க, நான் அப்பவே அவங்க கிட்ட சொன்னேன் நம்ம ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் உயிரோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நடந்துருச்சு இப்போ அப்படின்றத சொல்றாங்க. அப்படியே இந்த படத்தையே முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு பொண்ணா இருந்து உங்க வீட்டுல எங்க இருக்க, டைமுக்கு வீட்டுக்கு வர மாட்டியா, எங்க சுத்திட்டு இருக்க, தனியா வெளியில போகாத, இதெல்லாம் கேட்டு என்னடா இவங்க இப்படி டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு. இந்த கதையா பார்த்ததுக்கே நமக்கு பதறது இது ரியல் லைஃப் இன்சிடென்ட். உண்மையிலேயே நட்டாஷா கேம்போஷ் அப்படின்றவங்க 10 வயசுல கடத்தப்பட்டு இந்த மாதிரி கொடுமைகள்லாம் அனுபவிச்சு அவங்களுடைய 18வது வயசுல தப்பிச்சு வந்த கதை தான் இந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க தங்கச்சி அக்கா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இதை ஷேர் பண்ணுங்க. திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு கதையில சந்திக்கலாம்.